கோடங்கி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மத்தில வந்து இப்போ ஆண்டனி அவர்கள் வந்திருக்காரு, தம்பி கேமராமேன். அப்புறம் சினிமாவில் ரொம்ப வருஷம் பயங்கரமாக உழைப்பு கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யார் அப்படின்றத அடையாளப்படுத்தாமே அவர் வந்து தன்னை மறைச்சிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் கேமரா பின்னாடி தானே இருப்பாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதிர்ச்சி ரகமான நிறைய விஷயம் கையில் வச்சிருக்காரு. நம்மளே நிறைய விஷயத்த நம்ம சேனல்லையும் நிறைய பேசியிருக்கோம், பல சேனல்லையும் பேசியிருக்கோம். கதை திருட்டு விவகாரம் என்ன நடந்தது, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன பிரச்சனை இருக்கு, இண்டஸ்ட்ரியில என்ன இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ரெண்டு நேர்மையாளர்கள் சந்திச்சுக்கோம். அதாவது நாங்க ஃப்ராடு அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் சந்திச்சுப்பாங்க, பார்ல சந்திச்சுப்பாங்க. ரெண்டு நேர்மையாளர்கள் ஒரு சோஃபால உட்கார்ந்து பேசிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, ஏன்னா என் பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லா நேர்மையா இருக்குன்னா என் பேங்க் பேலன்ஸ்லயே அதான் இருக்கு நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா, உண்மை உண்மைதான் உண்மைதான். என்ன இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன? ஏன்னா இப்ப நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோரிஸ் வந்து ஒரு 12 கதைகள், 12 படத்துக்கு கதைகள் ரெடியா. இந்த ஒரு 8 வருஷம் என்ன படம் பண்ண விடலை யாருமே, ஓகேங்களா? அந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ரிஜெக்டிங் அண்ட் தே ஆர் லூட்டிங் தி ஸ்டோரிஸ். சரி, இது ஒரு புறம், இது ஒரு புறம். இப்போ என்னுடைய நீங்க உங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி, விடலை அப்படின்னா அதுக்கு என்ன என்ன காரணம்? ஒரு ஒரு ஹீரோ வந்து முதல் படம் கதை தெஃப்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் படம் என்னுடைய கதை தெஃப்ட் ஆகுது. அந்த ஹீரோவுடைய சொந்தக்காரன், மாமன், மச்சான், வேற வேற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அந்த ஹீரோக்கு சப்போர்ட்டிவிட்டி. அவனுடைய மச்சான் வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் உட்கார்றான், அவருக்கு படம் பண்ண வேணான்றான். எங்கள் கதை சூப்பராக இருக்குங்கன்றானுங்க. இப்போ இப்போ ஹிருத்திக் ரோஷனுடைய சூப்பர் தேர்ட்டின்னு ஒரு படம் இருக்குது. அந்த கதையோட நல்ல கதையை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சார். இப்போ ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் சொன்னதோட முக்கிய தான் இருக்கானு. நீங்கள் சொன்ன டென்சிட்டி இப்போ தான் புரியுது சார்ன்றாங்க. ஒரு படத்தோடைய முழு என்ஹான்ஸ்மெண்ட்டு சொல்லி எடுத்து காமிச்சா தான் புரியும். அதை திருடுறவனுக்கு அந்த என்ஹான்ஸ்மெண்ட் வராது. தான் மனைவி மேலே தான் வச்சிருக்க பாசத்தை வேற எவன் காட்டினாலும் அந்த பாசம் பாசமாக இருக்காது. தான் குழந்தைன்னுவாங்க, எதை வேணா சொல்லட்டும், அந்த உண்மையான அன்பு வந்து அது நேசிக்கும் போதே கிடையாது இருக்காது. இதுதான் உண்மை. இப்போ இந்த 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 விஷயத்தில் இத்தனை, ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே போகன் விஷயங்கள் வரும்போதே நிறைய நம்ம வந்து பேசணும். அதன் பிற்பாடு வந்து அது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கான அந்த உங்களுடைய வாழ்க்கை பயணம்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா போராட்டம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, நீங்கள் நிறைய போராடி ரொம்ப களைச்சி போயிட்டு. ஆனால் அந்த மாதிரி இப்போ நான் உங்களை பார்க்கல, ஒரு ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தோட ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ல பாக்குறேன். இந்த போராட்ட காலத்துல எதெல்லாம் சந்திச்சீங்க, எதை எவ்வளவு இழந்தீங்க, என்ன விஷயங்கள் நடந்தது? நான் மட்டும் கஷ்டப்படல, இந்தியாவில் 130 கோடி பேர்ல ஒரு 125 கோடி பேர் உண்மைதான் பிச்சைக்காரனா சுத்திட்டு இருக்கோம். தப்பா நினைக்காதீங்க, நான் மட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. இங்க எல்லாருமே அப்படிதான் சுத்திட்டு இருக்கோம், நக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். பாவம், 15 ரூபா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க சிஸ்டமேட்டிக் ராங் ஆர்டர் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் காரணமாயிடுது. ஒரு தப்பு பண்ற ஒருத்தவனை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணாங்கன்னா இமிடியேட்டா அந்த தப்பு நடக்காது, அவன் பறந்துட்டு இருக்கான். அதனால அந்த அதனால என்ன நடக்குதுன்னு அடுத்த பிரச்சனை. நீங்க சொல்ற சிஸ்டம் சரியில்லைன்ற விஷயத்தை மாத்துறதுக்கு யாருமே ஆள் இல்லை. ஒண்ணு இல்லை, இப்ப நான் ஒரு பதில் சொல்ல வந்திருக்கேன். நான் உங்களை சந்திக்க வந்து ஒரு நல்ல பதில் சொல்ல வந்தது சிஸ்டமேட்டிக் ஆர்டர் மாத்துக்கின்றது. ஒரு கதை தெஃப்ட் ஆகுதுன்னா என்ன ப்ரொசீஜர் ஃபார்ம்ல போனா அந்த கதை வந்து தெஃப்ட் ஆகாம காப்பாற்ற முடியும்? ஒரு ஹீரோவுக்கு ஒரு கதை சொல்ல போறோம்னா, ஹீரோ சார் உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க, நான் வந்து கதையை மெயில் பண்றேன் அப்படின்னா அந்த ஹீரோஸ் வந்து அப்படியே அப்படியே விலகி போயிடுறாங்க. நம்ம இன்னைக்கு இவர்கிட்ட கதை கேட்டு நாளைக்கு வேற யார்ட்டையும் மாத்தி பேச முடியாது. ஒரு இன்டர்வல் பிளாக் சீனு கூட ஆட்டை போட முடியாது. ஒரு கதையை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த கதைக்கான அத்தாட்சி அவங்க கொடுக்கறது கிடையாது. போன் நம்பர் எந்த ஹீரோமே கிடையாது. நெவர் எவர் கூப்பிட்டு கேளுங்க சார், நீங்க இந்த இந்த படம் பண்ணுங்க, நீங்க கூப்பிட்டு கேட்டீங்களா? அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்ல பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருந்தா அவங்க தேவில் மெயில் இட் ஒரு கதை. இண்டஸ்ட்ரிய வந்து பெரும்பாலும் தயாரிப்பாளர்ல கார்பரேட் நிறுவனங்கள் கைப்பற்றிருச்சு. அப்ப அவங்களுக்கு வந்து ஆல்வேஸ் அவங்க வந்து பூராவே எல்லாம் சிஸ்டத்துக்குள்ளேயே தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. சரி, அங்க எங்க முரண்படுறீங்க? ஒண்ணு கிடையாது. இப்போ ஓடிடியில ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ஓடிடிக்கு உங்க மெயில் கொடுக்கணும். ஓகே, ஓடிடியோட ஓனர் யார் தெரியுமா? நோ ஒன் நோஸ். அவன் அமெரிக்காவில் உட்காந்துருப்பா, வேற ஏதாவது கண்ட்ரி எங்கேயோ இருப்பான். ஆமாம், இப்போ அல்லு அர்ஜுனோட ஃபேமிலியில் தான் இந்த ஆஹா பண்ணுறாங்கன்னா அவருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. அவர் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸில் அந்த மெயில் ஓப்பன் பண்ணி யார் படிப்பா? ஸ்டாஃப் தான் படிப்பாங்க. எனி ஒன், யாரோ எனி ஒன். ஆமாம் ஆமாம், அந்த கதை தெஃப்ட் ஆகுதுன்றதுக்கு யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிள் எடுப்பானா சார்? வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் கதையை மெயிலில் கொடுத்துருங்க, தட்ஸ் இட். இப்படிதான் இன்னைக்கு நடக்குது. அதாவது இதுக்கான அங்கீகாரம் எந்தெந்த இடத்துல வந்து அந்த அது மாதிரி சொல்லி தப்பிக்க முடியுமா? ஏன்னா உங்களோட மெயில வந்து உங்க அனுமதி இல்லாம நான் ஓபன் பண்ண முடியாது சார். ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒரு கதையை நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா அந்த கார்பரேட் கம்பெனி பொறுப்பு இருக்குமா? இல்ல, பொறுப்பேற்று தான் ஆகணும். எப்படி எப்படி
யார் வந்து ஏத்துப்பாங்க? அந்த கார்பரேட் கம்பெனி என்ன சொல்லுன்னா, இந்த ஸ்டோரி நீங்க எத்தனை பேருக்கு தெஃப்ட்டுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா சார். ஆக்சுவலா அவங்களே இன்னொரு கம்பெனியோட வச்சு படம் பண்ணாதான், இன்னொரு டேரக்டர் வச்சு படம் பண்ணாதான் அந்த கம்பெனி பொறுப்பேற்றுக்கும். நாங்க தெஃப்ட் பண்ணிருக்கோம், எங்க பேனர்ல இருந்து இவர்கிட்ட இருந்து கதையை கேட்டு நாங்க இன்னொரு தொட்டை பண்ணிருக்கோம். எனக்கு நடந்தது அதுதான். போகனுக்கு என்ன நடக்குதுன்னா, வேல்ஸ் யூனிவர்சிட்டியில வெங்கட் சொல்லிட்டு அவர் கதையை என்கிட்ட கேட்டு வாங்குறாரு. சூப்பரா இருக்கு, இது வந்து ஒரு ஒரு பாலிவுட்ல கலக்கிற அளவுக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லி குதிக்கிறாப்புல. அங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியில உட்காந்து பேசுறோம். அப்புறம் பார்த்தா வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஃபினாமியா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, பிரபுதேவை வச்சு படம் பண்றாங்க. நான் அலிகேஷன் ஃபைல் பண்ணது வேல்ஸ் யூனிவர்சிட்டி மேல தான். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, ஆனந்த வீடன்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வருது, நாங்க தான் படம் பண்றோம்னு வருது. கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் மட்டும் நான் கிவிட் போட்டு உடைக்கிறாங்க. நீங்க வாதாடி ஜெயிச்சிங்க, ஜட்ஜி சொல்லிட்டாப்புல நடுவில் சொன்னாரு, தம்பி கதை உங்களுக்கு தான், 7 வருஷம் ஆகும், 10 லட்சம் வாங்கிட்டு போகுங்க, கோ ஃபார் த காம்ப்ரமைஸ். இதுதான் சிறந்த கோர்ட், அவுட் ஆஃப் த கோர்ட், ஆன் த ஆஃப் த ஆர்கியூமெண்ட் நிப்பாட்டி பேசுறாப்புல. அவங்க தான் பேசுறாங்கல்ல, முடிச்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, 7 வருஷம் வாழ்க்கை எப்படி வீணா போகும்? நீ படத்தை பேன் பண்ணிருக்கணும் இல்லையா? நான் அதை நம்பி தான் வரேன். நான் நம்பி வந்தது அரசாங்கத்தையும் நீதிபதியும். நீதி எங்க தவறப்படுதுன்னா, அவங்க சொல்ற விவாதம் என்னன்னா, உங்க கதைக்கான லாஸ்ட் தொகை 10 லட்சம், அவங்க படத்துக்கான லாஸ்ட் தொகை 20 கோடி. இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல 20 கோடியான லாஸ் ஆனவர் தான் மிகப்பெரிய பாவப்பட்டவர். உங்களுடைய லாஸ் 10 லட்சம் தான். நான் சொன்னேன், என் கதையை நான் 10 லட்சத்துக்கு விட்டு கொடுக்க நான் சொல்லவே இல்லையே. இல்ல, உங்க கதைக்கு எப்படி விலை வைக்க முடியும்? அவங்க கதை நீங்க தான், அவங்க எப்படி அது வந்து இங்க காப்பிரைட் ஆக்ட்ல எப்படின்னா, ஒரே சிந்தனைய இருவர் வந்து யோசிக்க முடியும். ஒருத்தர் இட்லி செய்யறாரு, நானும் இட்லி செய்யறேன். ஒருத்தர் பூ போட்டு இட்லி செய்யறாரு, நான் ஸ்டார் போட்டு இட்லி செய்யறேன். இங்க பேட்டன்ட் ரிஜிஸ்டர் பண்றேன்ற காம்பன்சேஷன் வரும். ஆனால் ஒரு திரைக்கதையில் என்ன நடக்கும்னா, 90% இரண்டு கதைகளும் ஒத்து போதான்னு பார்ப்பாங்க. 90% ஹீரோடைய கேரக்டர், ஹீரோடைய நோக்கம், ஸ்க்ரீன் பிளே, எந்த இடத்துல டர்னிங் பாயிண்ட், எதை பேஸ் பண்ணி சுவாரஸ்யமான எலமெண்டா கொண்டு போனாங்க, 90%. இப்போ ஒரு ஒரு கதை திருடுறாரு, ஒருத்தர் திருடுறாருன்னா பாதி உள்ள திருடிட்டு பாதி மாத்திப்பாரு. 90% திருடி இருக்குன்னா அந்த கதை முழுக்க முழுக்க உங்க கதை தான். இப்போ பிச்சைக்காரன் டூல் நடக்கிறது 90% தெஃப்ட். ஹீரோவுடைய கேரக்டர், என் கதையில ஒரு கேரக்டர் குப்பன், அந்த கேரக்டர் வந்து குப்பையில தான் இருக்காப்புல. அவன் சின்ன வயசு ஃபிளாஷ்பேக்ல அவன் யாருன்றதும், அந்த போலீஸ்காரனும் அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம்ன்றதும், ஒரு கட்டத்துக்கு மேல நீ எப்படி இவ்வளவு பெரிய புத்திசாலியா மாறுற, உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய அறிவு கிடைக்குதுன்னு கேட்கறான். இது தப்பான கைகளுக்கு போச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும்றான். வரிகளோடய இருக்கு. அப்போ அந்த வரி உள்ள நீ ஆட்டிய போடுறேன்னா அப்புறம் என்னது இது? சரி, இது எங்க போய் சொல்ல முடியும்? சரி, சொல்ல முடியும், மெயில் இருக்கு. நான் இன்னைக்கு வச்சிருக்க விவாதம் என்னன்னா, ஒரு மெயிலில் நான் வந்து என்னோட மன உளைச்சல் இருக்கும்போது எழுதுற கதை அது. 2016 ஒரு பவுண்டரில் ஒரு வெர்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீஃப்ரீ எழுதுறேன் சார், தூங்காமல் எழுதுவோம். இதுதான் ஒரு ரைட்டருக்கான அழகு. எல்லா மக்களும் தூங்குவாங்க, ரைட்டர் என்ன பண்ணுவோம், தூங்காமல் எழுதிட்டே இருப்பான். அந்த ஒவ்வொரு வெர்ஷனாக எழுதுறேன். அதை ஒரு கதையை ஒரு வருஷம் எழுத மாட்டோம், இப்படி இல்லைன்னா அவன் எப்படியானா எப்படி இருக்கும். இத்தனை வருஷம்ல இருந்து அவ்வளோ மெயில் இருக்கு. இந்த மெயில் ஃபுல்லாகவே நான் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன்னா எக்ஸாக்ட்லி இருக்கும். இப்போ நான் என்ன விவாதம் வைக்கிறேன்னா, இந்த மெயிலில் இருக்கக்கூடிய ப்ரூஃபை கோர்ட் வந்து டிலேடு ப்ரூஃபாக எடுக்கும், கடைசியாக தான் எடுக்கும். அன்னைக்கு டேட்டில் அவர் கதை எழுதி வச்சிருந்திருக்காரு, சொல்லியிருக்காரு, ஓகே, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்றோம். அவ்வளோ பெரிய மேண்டட்ரி அமையாது. அவ்வளோ பெரிய மேண்டட்ரி இது அமையணும்னா நீ எடுத்து நீ படி பண்ணலாம் இல்லையா, பிளாக் பண்ணிடலாம் இல்லையா. இது வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாதங்களை உடைக்கிறதுக்கு நீங்கள் பேசக்கூடாது, உங்களுடைய அட்வொகேட்ஸ் பேசுகிறோம். சரி, அம்பேத்கர் எழுதின சட்டம் வந்து பிரிட்டிஷோடைய சட்டம், பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள காலங்களோட சட்டம். ஆன்லைன் காலங்கள் மாறிடுச்சு. நம்ம இன்னைக்கு எவ்வளவோ ஒரு 50-500 சட்டங்கள் மாற்றிருக்கோம். 10 மன 10 சட்டத்தில் என்னன்னா, எந்த குற்றத்தை நிரூபிக்கிறாங்களோ சார், ஒரு காம்பன்சேஷன் ஒரு 2000 கட்டு போவோம் சார். பெட்டி கேஸ் தானே, ஒன்று நான் பலார்னு அடிச்சிட்டேன்னா 75, சப்ப மாதிரி ஸ்டேஜில் ஏறி பலார்னு 2 அப்போட்டுனா 75 கேஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. எனக்கு கோவப்படுத்தினாரு, என் கதையை திருடி என்னை லூட் பண்ணாரு, செருப்பு எழுதி அடித்தேன், 75 கேஸில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னை என்ன ஒரு 10 நாள் ப்ரெசென்ட் ஒன் பண்ணியோ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு சட்டங்கள் அப்படி தான் இருக்கு. சட்டங்கள் சரியாக இருக்கணும் பொழுது, கடுமையான தண்டனைகள் இருக்கும்போது நீ அடுத்த வாட்டி படம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அந்த முழு காம்பன்சேஷன் தொகையும் அவர்கிட்ட கொடுத்துடும். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீ கட்டுப்பட்டாகணும். ஒருத்தனுடைய வாழ்வாதாரமான ஒரு கதையை நீ வந்து காலி பண்றனா, நீ எவ்வளவு பெரிய ஆக்குவடனா கரெக்ட். இப்ப இந்த விஷயங்களை நீங்க அமைப்புகள் கிட்ட இப்போ என்ன, ஏன்னா ஆல்ரெடி நீங்க நிறைய அமைப்புகளோட போராடி பார்த்துட்டீங்க, இப்ப நீங்க சொல்ற விஷயத்த அவங்க காது கொடுத்து கேட்க தயாரா இருக்காங்களா, என்ன என்ன மாதிரி இப்போ ஒரு முன்னெடுப்பு? ஒரு ஒரு பதில் சொல்றேன், கடைசியா என்ன வந்து நிக்கும்ன்றதுதான் எப்பவுமே உள்ள பிரச்சனை. கடைசியா இப்போத்துக்கு எதை வேணா நம்ம வந்து பேசிட்டு போயிடலாம்,
கடைசி தீர்வு என்னன்னா 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன். அதான் ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சு ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன் சார். சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கூட போங்க, ஓப்பன் சேலஞ்ச் சொல்கிறேன் நான். நான் சொல்றது வந்து பவுண்டடை தூக்கிட்டு போயிட்டாலும் 10 லட்சம் கொடுத்தா 10 லட்ச ரூபா, தட்ஸ் இட். நீ போய் ரைட்டர்ஸ் யூனிட் ஆக்டில் போய் 40% கிளைம் பண்ணி, நீ முன்னாடி வக்கீல் ஃபீஸு, இந்த ஃபீஸு, அந்த ஃபீஸு, அவ்வளோ சாப்பா அடிச்சு எங்கே வேணால் சுற்றிட்டு வந்து கதைக்கான ஐடியாலஜி வந்து, கதைக்கான முழு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளானிங் வந்து அவருது சார். ஒரு படத்தை ஒரு படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து இன்னொரு படத்தை பார்த்து எடுத்துட்டாங்கன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு 40% உண்டு. சேலம் சந்திரசேகர் கஜினியில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், ஓகே. ஆனால் ரைட்டர் அளவு வி கான்ட் 25% சொல்லுவாங்க. கடைசி எண்ட் ஆஃப் த பாயிண்ட்ல என்னன்னா, இவருடைய நல்ல வார்த்தை நோட் பண்ணீங்க, இவருடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குறது கோர்ட் கொடுக்கும். அது 10 லட்சம் தான். ஆமா, ஒண்ணு ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட மக்களுக்கு காம்பன்சேஷன் ஏதாவது கிடைக்க கொடுக்குறாங்களா? ஒரு தப்பான ஒரு ஆள் எடுத்துட்டோம், காம்பன்சேஷன் சொல்லி ஏதாவது கொடுக்குறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்படிதான் இங்க நான் ஒரு ரைட்டு பண்ணி நல்லா வரணும்னு எழுதி கொடுக்குறோம். பாப்போம் தம்பி, பார்ப்போம். நல்லவராக இருக்குங்க, பார்த்து நல்லதாக பேசுனீங்கன்னா எங்கே உருப்பிட முடியும்? எவன் பொண்ணு தருவான்? நல்லவனாக பேசிகிட்டு இருக்கு, எங்கே பொண்ணு தருவான்? ஓ, அப்படி நடக்கும். இப்போ அடுத்து எதை நோக்கி நீங்கள் வந்து உங்களுடைய டிமாண்ட், இன்றைக்கி என்ன டிமாண்ட்? டிமாண்ட் இஸ் நத்திங். கோட்டையை விட்டால் நான் லூசு போயேன், கதையை நான் தெஃப் பண்ணுறது விட்டேன்னா நான் லூசு போயேன். இவ்வளோதான் உனக்கு எங்க அறிவு? இல்லை சார், இப்போ நீங்கள் நான் சொல்கிற ஒரே டிமாண்ட் என்னன்னா, இழப்போடு இருக்கீங்க, ஒரு வழியோடு இருக்கீங்க. ஆமாம், இதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு எந்துவா இருக்கிற ஆட்களுக்கு நீங்க கொடுக்குற டிப்ஸ் என்ன? நீங்க லாஸ் ஆயிருக்கீங்க, பயங்கர லாஸ். இப்போ அத மாதிரி யாரோ எல்லாரையும் நம்பிட்டு இருப்பாங்க நிறைய பேர், அவங்க தெரியாம போய் கூட எங்கேயாவது மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன சொல்லு, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க எந்த ஹீரோவை போய் மீட் பண்ணி கதை சொல்றீங்களோ, எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல எந்த மேனேஜரை சப்பா நிக்காதீங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேனேஜர்ஸ் எப்படி சொல்றேன்னா, எக்ஸிகியூட்டிவ் ஒன்லைன் ப்ரொடியூசர் சொல்றேன், அதாவது அவுட்லைன்ல இருந்து சுத்துவாங்க. இப்போ கார்த்தியோடைய ஃபேமிலியில் ஓப்பனாக சொல்கிறேன், ஸ்டுடியோ கிரீன் ஃபேமிலியில் அப்படியே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்களாம் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க சார். சொந்தக்காரங்க தான், அவங்க தான் சார் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, வருவாங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க, கதையை போய் வைப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நம்பி சொல்லணுன்ற இடமா இருக்கும். ஒரு கொஞ்ச நாள் கழித்து நம்ம சொன்ன ஒரு வருஷத்தில் வேறு ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அப்படியே யோசிப்போம் நம்ம ஏன் சொன்னோம் இவங்ககிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். என்னடா இது, நல்லா பேசினாங்க, நல்லா பழகினாங்க, ஆண்டனியெல்லாம் கட்டி பிடிச்சாங்க, சரி நம்ம இந்த கதையை விட்டுருவோம், வேறு கதையை பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அப்போ அந்த 6 மாதத்துக்கான என்னுடைய ஆஃபீஸ் செலவு எவ்வளோ ஆகும்? மாதம் 1 லட்ச ரூபா குப்பையில் போடணும் இல்லையா, வந்து அஸ்டன்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பில்லு, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நெஞ்சு வழியோட சரி அடுத்த படம் பண்ணுவோம், அடுத்த கதை எழுதும், இதில் என்ன இருக்குவா பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் இந்த புது, அதாவது புது இல்லை, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபேக்ட் என்னென்னா, ஒருத்தவங்க கதை சுட்டியா அவன் மெயில் வாங்கிக்க, மினிமம் கேரண்டி ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அவன் நம்பகத்தன்மையான ஆளாக இருக்கான். இது ஏன் சொல்லுனா, நீங்க என்கிட்ட கதையை வாங்கிட்டு நீங்க படம் பண்ண மாட்டீங்க, யூ ஜஸ்ட் பாஸ் அவே, ஓவர் த பார்ல உட்காந்து வேற தூணுக்கு கதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இல்லைனா ஏன் இந்த பாயிண்ட்ல பாறேன், ஒருத்தர் கதை சொன்னாரு, இந்த கதையில ஒரு ஸ்பார்க் ஒன்று இருந்துச்சு, அந்த ஸ்பார்க் வேற ஒரு ஹாலிவுட் படத்துல வேற ஒன்று இருக்கு, எல்லாம் இதே மாதிரிதான் இருக்கும், நல்லா இருக்கும். ஓ, லவ் டுடேன்னு ஒரு படம் வருது, பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு ஒரு படம் இருக்கு 2014ல். ஒரு டேபிள்ல ஒரு 5 பேர் உட்காந்து எல்லாரும் போனை மாத்தி மாத்தி பேசிப்பாங்க, உன் ஃபோனை நீ வச்சுக்க, என் ஃபோன் நீ வச்சுக்க, ஒரு கேர்ள் பாய் இப்போ மாற்றி மாற்றி வச்சுப்பாங்க. இப்போ இன்னைக்கு லவ் டுடேன்னு வருது, இந்த பையன்தான் இந்த கதை எழுதுனான்னு நீங்கள் சொல்லலாம், அவன் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர் பார்த்து காப்பி அடிச்சான்னு சொல்லலாம், இவன் உண்மையாகவே அதை பார்க்காம கூட அந்த பதவி எழுதினாலும் இந்த பையனோட லைஃப் என்ன ஆகும்? அதை பார்த்து அடிச்சான்னு தான் சொல்லுவாங்க. ஸ்பார்க் என்ன அப்படின்னு கேட்டால், இது நல்லா இருக்கு, ரெண்டு பேருடைய ஃபோன் எதார்த்தமா, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கோம், மாற்றி எடுத்து பார்ப்பாங்க, இது ரியல் லைஃப்னு நடக்கிறது. கோர்ட் என்ன சொல்லும், ரெண்டு பேருக்குமே ஒரே டைமில் கதை வச்சேன், விவாதம் வரும்போது உண்மையான கட்டங்கள் வரும்போது எவன் திருடனானு உண்மை தெரிஞ்சு வருவோம், இறைவனுக்கு தெரியாத உண்மை கிடையவே கிடையாது. அதீதமான விஷயம் என்னன்னா, அந்த கதையில இருக்க கேரக்டரேஷனோட பிளே, யார் என்ன பேசினாங்க, என்ன கருத்தோட எவ்வளவு டிராவல் பண்ணாங்க, இன்டர்வல் பிளாக் உள்ள என்ன டிராவல் பண்ணாங்க, கிளைமேக்ஸ் உள்ள டிராவல் பண்ணாங்க. ஹாலிவுட் செக்டர்ல ஒன்னு ஒன்று சார், நான் ஒன்று கேள்வி கேட்கறேன், இந்தியால இருந்து ஹாலிவுட்க்கு போன படங்கள் எத்தனை? ரொம்ப குறைச்சல் தான். ஸ்லம்டாக் மில்லியனேர், ஒரு ஹிந்தி ஆத்தருடைய கதை, இவெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுவான்றது கதை, அனில் கபூருடைய கேமிங்கில் அந்த வைக்கக்கூடிய 14 கேள்விகளில் நீலாம் ஆயிடுவியாடான்னு பாத்ரூமில் உட்காந்து பேசுவாப்புல, பிசின்னு மாற்றி எழுதி கொடுப்பாப்புல, இந்தியாவை தாண்டி வெளியே போன கதை. ஏன்டா அப்படி பண்ணுங்கடா, நான் ஏன் அங்கே இருக்கிறது காப்பி அடிக்கணுங்கிறது ஒரு விவாதம். சரி, உண்மையாகவே நீ எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்க, பொன்னியின் செல்வன் நம்ம ஊரில் எழுதுன கதை, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அரசுடைமை ஆக்கப்பட்டது,
சார் இருக்கக்கூடிய கலாமிட்டிஸ் இல்லைன்னா என்ன பாயிண்ட் சொல்ல வர நிதானமா பார்த்தா அந்த சொத்து ஒண்ணுதுன்னா உன் கையில நீ கையில வச்சுக்கணும், நீ தான் ஃபைட் பேக் பண்ணணும். விட்டுட்டா நீ விட்டுட்டானா இன்னைக்கு நிறைய பேர் சார் சொல்ல வாய் வரல அவ்வளோ டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் 17 அசிஸ்டன்ட் வச்சிருக்கான், உனக்கு அறிவு இருக்கிறதுனால வச்சிருக்கியா இல்லாதனால வச்சிருக்கியா? என்ன கேள்வி இது கேக்குற? நல்லா நிதானமா யோசிக்கிற. நீங்க எல்லா படத்துலயுமே ரெண்டு ரெண்டு சீன்ஸ் நீ எடுத்து வைக்கிறனா நீ அறிவு அதிகமா இருக்கிறதுனால நீ திருடுறியா? இங்க எப்படின்னா இந்தியன் பெனல் லாக்டா? எனக்கு இங்க நான்ல கேக் பாக்குறவங்களுக்கும் சேர்த்து நான் ஒரு முரண்பட்ட ஒரு க்வெஸ்சன் கேளுங்க, ப்ளீஸ் கேளுங்க. 17 அசிஸ்டன்ட் வச்சுட்டு அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? எதை முன்வைத்து சாபோட்டேஜ்னு ஒரு படத்தை தயவு செஞ்சு சாபோட்டேஜ்னு ஒரு படத்தை எடுத்து விக்ரம் படத்தை ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே பாருங்க. 90% ஆஃப் த கதையோட ஸ்டோரி ஆக்ட் ரெண்டுமே ஒன்றா இருந்தால் லோகேஷ் கனகராஜ் நீங்கள் என்ன பெனால்டி போடுவீங்க? அந்த ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து என்ன பெனால்டி போடுவாங்க? அப்போ அறிவு அறிவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தமோ? டார்க் நைட் ரைசஸ்ல இருந்து இன்னொரு பாக்கில ரெண்டு சீன் மாத்தி பெரும்பாலும் நான் கேக்குற கேள்வி என்னன்னா, அப்ப இவன் வந்து அறிவு கூர்மையான ஒரு புத்திசாலியோ? இவன் வந்து இவனுடைய கதைகள் வந்து ஹாலிவுட்ல போய் ஜெயிச்சு காட்டிருமோ? தப்பா நினைக்காதீங்க, நான் ஜெயிக்கிறதுக்கு கதைகளை வச்சுட்டு ஒப்பன் சேலஞ்சோட பேசிட்டு இருக்கேன் சார். இங்க கதை வந்து இப்ப பாஷான ஒரு படம் தொடர்ச்சியா நிறைய பயணப்படுத்தினால நான் இப்போ நீங்க கேட்கும் சொல்றேன். நம்ம கே எஸ் ரவிக்குமார் இருக்காரு, ஓகே, அவர் வந்து படம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அவருடைய அந்த ஆபீஸ்ல நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வச்சிருக்காரு புது புது ஆட்களை. உங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தகவலை. எல்லாரும் ஹாலிவுட் டிவிடிஸை பார்த்து ஒரு நல்ல சீனை எடுத்து நீங்க அழகா தமிழுக்கு மாத்தி கொடுத்துட்டா தக்க சன்மானம் வழங்கப்படும் சொல்லாம நிறைய பேர்கிட்ட வாங்குவாரு ஒரு தகவல் உண்டு. பாரதியாருடைய வார்த்தைகள் என்ன, எம்மொழியாயினும் தமிழ் மொழியில் மாற்றி தமிழ் மொழியை சிறக்க வைங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அந்த அவங்க மாத்தி கொடுக்குற அசிஸ்டன்ஸ் மாத்தி கொடுக்குற கதையை அடுத்து ஒரு பண்ண போற படத்துல வைப்பாரான்னு தெரியாது. ஆனா எங்கேயோ பயன்படுத்துவார், எதுக்கு பயன்படுத்தினா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி இருக்குன்னா அந்த திட்டு பசங்களை பார்த்துட்டு நான் திட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்ல இல்ல, அந்த மாதிரி இங்க நிறைய சண்முகி எதோட காப்பியும் தெரியும், சும்மா சாதாரண மனிதர்களுக்கு தெரியும். எந்தெந்த படங்கள் எந்தெந்த படங்களுடைய காப்பின்னு எல்லாருக்கும் தெரியுது. நான் சொல்றது ஒரே விவாதம் என்னன்னா, உன் நாடு நாசமா போயிட்டு இருக்குன்னா நீ உன் நாட்டை தூக்கி நிப்பாட்டணும்னா ஒரு நல்ல கதை எழுதி உலகம் முழுக்க செழிக்கவே இல்ல. 20,000 கோடி 2,000 கோடிக்கு லாபம் வரக்கூடிய கதையை நீ ஃப்ராடு பண்ணி தெஃப்ட் பண்ணிட்டு 20 கோடி லாபம் எடுத்து. நீங்க சொல்ல வர விஷயம் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ஆடையே இல்லாம நிர்வாணமா போயிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் ட்ரெஸ் போட்டுட்டு போனோம்னு நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நான் கேட்கல, நானும் இதை கேட்பானா கேட்க மாட்டானா கேட்பான் இல்லையா? ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஒரு படம் தான் நம்ம இந்தியா தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கு, ஸ்லம்டாக் மில்லியனர்னு ஒரு படம் தான் போயிருக்கு, ஒரு கதை தான் போயிருக்கு. இங்க கதையாடா இல்ல, இவ்வளவு கதை வச்சிருக்கேன், ஏன்டா வரமாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறீங்க? இல்ல இல்ல, நான் கேக்குறது வரமாட்டேன்னு கேட்கவே இல்லை. இருக்கிற கதையை திருடி நாசம் பண்ணிடாதீங்களான்ற மூணு கதையை திருட்டுன்றது காலங்காலமா இருக்கிற விஷயம். இதுக்கு எப்படி தீர்வு காண்றது அதான் கேள்வி. பாயிண்ட் ஆஃப் நீங்க வந்து கோர் ப்ரொடியூசர், சரி நான் பதில் சொல்லிடுறேன். ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லெட்டர், இந்த படத்தை பேன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டர். எப்படி கொடுக்க முடியும் இந்த மெயில்? ஆல்மோஸ்ட் 20 நீங்க சொல்ற உங்க மாநிலே வரேன், 20 கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு படம் உங்களுடைய கதையில இருந்து எடுத்துட்டாங்க, உங்க கதையில இருந்து எடுத்துட்டாங்க. ஓகே, உங்களோட உழைப்பு, மொத்த உழைப்பு உங்களுக்கு, வீடியோ வீடியோ உட்கார்ந்து நீங்க எழுதுன உங்களுடைய குழந்தை, அதை அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. தத்து கொடுத்துட்டீங்களோ இல்ல அவங்க வந்து திருடி போயிட்டானோ ரேப் பண்ணிட்டானோ எப்படியோ கொண்டு போயிட்டான். இப்போ அவன் அவங்கிட்ட வளர்ந்துருச்சு அந்த குழந்தை, ஓகே, அறிவு தெரிஞ்சிருச்சு அந்த குழந்தைக்கு, ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சு ஃபைனல் ஆயிருச்சு. இப்போ நீங்க வந்து இது ஒரு பேன் பண்ணுன்னு சொல்றது எந்த விதத்துல சரியா வரும்? ஒரே நிமிஷம், சொல்லிடுறேன், அதாவது பதில் தெரியாம நான் வந்து உட்காரவே இல்ல. மனுநீதி சொல்லன்ட்டு மாடு வந்து என்னுடைய குழந்தைய வந்து நீங்க கொண்டுட்டியே, உன் மகன் கொண்டுட்டானேன், அவன் மகனை வந்து தேர் ஒட்டி ஏத்தி கொண்டது மனுநீதி சோழன். சின்ன வயசுல படிச்ச அப்படிப்பட்ட பூமி இது இல்ல, ஒரே பூமி இப்ப வரைக்கும் இருக்கா? இல்ல, தெலுங்கு சினிமால ஒரு கதை திருப்தா ஆயிடுச்சுன்னா உடனே சிரஞ்சீவியோ எங்கேயோ ஒரு போன் கால் வந்து படாருன்னு போகுது. அந்த பையனுக்கு என்னன்னு பாருங்க, அவ்வளவுதான். அந்த காம்பன்சேஷன் நீ முடிச்சுட்டு வரலன்னா அந்த பிரச்சனையை நீ தீர்வு காணலாம். இங்க ரஜினி சார் வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னாலும் நாங்க அதுல தலையிட மாட்டோம் சார். நான் ஒரு கேமராமேன் யூனியன் மெம்பர் சார். சார் அது எப்படி சார் நம்மளால அது சப்போர்ட் பண்ண முடியாது சார்? கில்டு சார், நான் கில்டு மெம்பர் சார். நம்ம சொன்னால் எங்கே சார் கேட்பாங்க? சரி, ரைட்டர் சொன்னேன் சார், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் லெட்டர் கொடுக்க முடியும், ஆனால் அவங்கள ஃபைட் பண்ண முடியல. நீங்கள் கோர்ட்டில் பாருங்க. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அது நீங்கள் வாதாடுங்க, இப்போத்துக்கு அவங்க படம் ரிலீஸ் பண்ணிட்டுருவோம். ஓகே, இந்த இடத்துல என்னென்னா, அந்த நீதி கொடுக்கக்கூடிய
தன்மையான ஆட்கள் நீதியே தவறாது. ஓஹோ, இவனுக்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடி இன்னொருத்தன் திருடக்கூடாதுன்னு நீதி எப்படி கொடுக்கணும்னா, கவுன்சில் இருந்து கட்டாயம் இந்த படத்தை பேன் பண்ணுங்க, கில்டில் இருந்து கட்டாயம் இந்த படத்தை பேன் பண்ணுங்க, கேமர்மேன் இருந்து எப்பா எங்க கேமர்மேன் யாரும் அந்த அந்த திருடு போன படத்துக்கு போக கூடாது, இல்லைனா அடுத்த வாட்டி அந்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசரும் படம் பண்ணாங்கன்னா எங்க யூனியன் வந்து எவனும் தரமாட்டோம். அடுத்தது ரைட்டர்ஸ் யூனியன், சார் முதல் வார்த்தையா நாங்க சொல்றோம், நாங்க கோர்ட்டுக்கு நாங்க வந்து எங்க யூனியன் வந்து ஒரு அஞ்சு பேர் நாங்க அனுப்பிச்சு விடுறோம், அந்த படத்தை நீங்க நிப்பாட்டுங்க, ஏன்னா தொடர்ந்து இவங்க அடுத்த வாட்டி சொப்பனா அந்த ரைட்டருடைய லைஃப் என்ன ஆகும். நாங்க சொல்றோம் சார், 90% நாங்க சொல்றோம் சார்னும் போது அந்த கோர்ட் வந்து ஒத்துக்கணும். இல்ல நீங்க சொல்றது உச்சகட்டமான ஒரு சரியா வருமா? வரும். ஏன் வராது? இதுல என்ன அப்படின்னா, எந்த அமைப்புகள் வந்து அவ்வளவு கரெக்டா இருக்காங்க, 100% கரெக்டா இல்லன்றதான் பிரச்சனை. கரெக்டா தான் சொல்ல வரேன் நான். நீங்க தீர்வு கேட்டுங்க, நான் தீர்வு சொல்லிட்டேன். அவருடைய மகனுக்கு அந்த கதை தெஃப்டா இருந்தா அவர் நிப்பாட்டிட்டு போக மாட்டாரா? அப்ப இங்க வந்து நாங்க ஓபனா கேக்குறேன், நானு சார் சாப்பிட்டு இருக்காரு, ஓடி வந்து ஆண்டனி வான்னு சொல்லி உட்கார்றாரு, நான் ஐஸ்வர் கணேஷ் வர சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் காம்பன்சேஷன் பேசிக்கணும்ன்றாரு. அப்புறம் என்ன ஆகுது? 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது, பாத்துக்கலாம் நீ எதுவும் வந்தாலும் பாத்துக்கலான்றாரு. ஏன், எதுக்கு இந்த கேம்? இது உங்க மகனா, நீ என்ன பாத்துருந்தா நீ என்ன பண்ணிருப்பீங்க? படத்தை பேன் பண்ணி கொடுத்துருப்பாங்களா மாட்டீங்களா? ஏங்க, உண்மையா ஒருத்தன் கேக்குறான்னா பதில் சொல்லுங்க, நேரடியே உட்காந்து பேசுங்க. பதில் சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கன்றே. இப்ப என்ன நீங்க பேசுறீங்க, பதிலே கிடையாது, பதில் இருக்கே. இல்ல அதுதான் இப்ப படம் 20 கோடி ரூபாய் படமா? அந்த படத்தை பேன் பண்ணுங்க, அந்த 20 கோடி ரூபாய் அந்த ப்ரொடியூசர் தலையில விழட்டும், விழுந்தாதான் அடுத்தவனுக்கு அடி விழாது. இல்ல ஒரு சைனால என்ன நடக்குது, சவுதி நடக்குது, நீங்க சொன்னதுதான் பதில் சொல்ல வரேன். 20 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் நம்ம வரோம் இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சிக்கல் எல்லாம் இருந்ததுனாலதான் உங்களை மாதிரியான ஒரு உழைப்பாளனுடைய அந்த அந்த வேர்வை காயறதுக்கு முன்னாடி கூலி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுடைய உழைப்பை திருடிட்டு போயிட்டாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்துல தான் இப்போ சிம்பு மூலமாலாம் அவருக்கு தொடர்ச்சியா பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டாரே என்னமோ. ஐசரி கணேஷ், இறைவன் வந்து உடம்பாட்டாருமே தெரியாது, 1.5 கோடி ரூபாய் வாங்கி 3 கோடி ரூபாய் அவரு மட்டும் தானே, ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஒண்ணு இல்ல இல்லையா? தப்பா சொல்றேன், தப்பா நான் வந்து ஓபனா பேசுறேன், எனக்கும் தான் வலிக்குது. நான் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன் விஜயாண்டி சாருக்கு, நான் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன் உங்க குழந்தை இறந்ததுக்கு, நான் வந்து டீப் கண்டோலன்ஸ் போட்டு நான் அவ்வளவு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன். ஒரு குழந்தை தானே தான் உலகமே, தப்பா நினைக்காதீங்க. நான் சீண்டி விளையாடல, நான் ஓப்பனா கேட்கறேன். இன்னைக்கு கூட காலையில் மெசேஜ் போட்டிருந்தேன், ரொம்ப டீப்பா தான் போடுறேன். ஏதாவது எப்படின்னா, எங்க நான் எதுக்கு போராட வரேன், நீ எதுக்கு போராட வர, ரெண்டு பேரும் நல்லதுக்கு தான் போராட வருமா, இல்ல ரெண்டு பேரும் ஆளுங்க தகவல் பென்ஸ்கார்ல போறதுக்கு போராட வருமா? பிச்சைக்காரன் 2 விஷயம் வந்து அவருக்கு நேரடியா சொன்னீங்களா? வெளிப்படையா ஆமா, நான் விஜய் ஆண்டனியோட இந்த பிரச்சனையை போய் ஓபனா அடிச்சு உடைச்சேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த பிரச்சனைய உங்களுக்குள்ளதான் பேசிருப்பீங்க, ஒரு கம்ப்ளைண்டா ஒரு 4 சவுத்துக்குள்ள நடந்திருக்கும், பொது வழியில வரல. இப்பதான் அம்பலத்துல உட்காந்துருவோம் நம்ம. இது இல்ல, இது ஆக்சுவலா நான் இப்ப உட்காந்துருக்கேன் அவருக்காக உட்காந்துருக்கேன், அவருடைய வீட்டுல ஒரு ஒரு அதுக்காக உட்காரல. நான் உட்கார்றது எதுக்காக? நான் நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், இதுக்கு மேல எவன் கதையும் தெஃப்ட் ஆகக்கூடாது, எந்த மகனுடைய கதையும் தெஃப்ட் ஆகக்கூடாது. எனக்கு 35 ஏஜ், நான் இன்னைக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்க வேண்டியவன, நான் பேச்சுலரா இருக்கேன். நாளைக்கு எனக்கே ஒரு மகன் இருந்தாலும் அவனுக்கு வந்து எந்த கதையும் எந்த பிரச்சனையும் கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு மகன் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு தம்பி இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இது என்னடா கூத்தா இருக்கு? நீங்க நீங்க மட்டும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், நான் பாத்துட்டே இருக்குமா? சர்க்காருக்குன்னு பின்னாடி ஒரு போன் அடிச்சேன், ஒரே ஒரு வார்த்தை அடிச்சேன், தப்பா அடைஞ்சா தப்பா போயிடுவேன், அதுக்கப்புறம் சரியா போகுது. ஆனா ஒண்ணு வருன்ட்டு சொன்னது, எல்லார்ட்டும் சொன்னது, பணத்தை அவனுக்கு கொடுக்குறான்னு வாங்கிட்டாதீங்க. அவன் கொடுத்தாங்க, நீ வாங்கிட்டு போறேன்னா அவன் இன்னொருத்தம் தப்பு பண்ணுவான், உன்னை ரேப் பண்ணிட்டு போயிட்டானா நீ காசு கொடு. என் வாழ்க்கை சூழ்நிலைக்கு நான் 30 லட்சம் வாங்கிட்டேங்க, நீ வாங்கிட்டனா அடுத்த வாட்டி உன்னை ஐட்டமா பத்துருவாங்க. நான் இன்னொரு ஒருத்தவன் 1 ரூபா வாங்கினேன். எதுக்கு சொல்றேன்னா, உன் தன்மானம்னு ஒன்று இருக்கணும், உன்னோட வைராகியத்துக்கு நீ விலை வச்சிட்டனா அந்த அடுத்த வாட்டி அவன் என்ன சொல்லுவான், அவன் அந்த ரேட்டுக்கு வருவான். சார் இப்படி வா சார், பேசிக்கலாம் வா சார். இது என்னது, ஓப்பனிங்ல தேங்க்ஸ் கார்டு போட்டு அவன் சந்தோஷப்பட்டுருவானா? அவனுக்கு அடுத்த படம் கிடைச்சி இன்னைக்கு படம் பண்ணிட்டாரா? நான் ஓப்பனாக கேட்குறேன். என்ன, என் அண்ணன் இருக்காரு பொன்சுன்ற ஒருத்தர் இருக்காரு, அவரோட தெரியும், உங்களுக்கு தெரியும், தாண்டவம். ஆமாம், நான் கேட்குறேன், நேருக்கு நேரம் உட்காந்து உங்களால் பேசிக்க முடியுமா அவர்கிட்ட? அவர்கிட்ட உட்காந்து பேசிக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். யாருமே எனக்கு உதவி பண்ணவே இல்லை, ரெண்டே ரெண்டு பேர் என் வீடு தேடி வந்தாங்க, ஒன்னு ஆண்டனி, இன்னொன்னு பொன்சன். ஒருத்தருக்கு ஹேண்டில் அவரு, நான் ஒன்னே ஒன்று தான், அண்ணா நீங்க யாருன்னு தெரியல, தம்பி வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நான் நல்லதான் செய்ய வந்திருக்கேன், உங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சு,
உங்களுக்கு கண்டிப்பா யாருமே சந்திக்க வந்திருக்க மாட்டாங்க. நாங்க வரோம், நாங்க அண்ணன் தம்பியை நாங்க இருக்கோம். இப்போ யோசிச்சு பாக்குறேன், கொம்பன் துறை வீட்டுக்கு வராப்புல, நண்பா நான் வந்து உனக்கு நான் நண்பனா இருக்கேன், இந்த மாதிரி உனக்கும் ஆயிடுச்சா எனக்கு ஆயிடுச்சா. அண்ணே, ஒரு ஊடகத்தை தவறா பேசக்கூடாது, ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு உண்மையை நீ வெளியிடறதுக்கு நீ யோசிக்கிற? சார், அவங்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு 1 crore ஆட் கொடுப்பாங்க, நாங்க வந்து உங்ககிட்ட வர முடியாது சார். இல்ல, அது வியாபார உலகம் இல்ல, எல்லாமே ஈக்குவலா இருக்கிற இன்னைக்கு உள்ள நிலைமை. இப்ப நீங்க ஆண்டனி யாரு அப்படின்றது ஆண்டனி ப்ரூவ் பண்ண பிறகு ஆண்டனி ஒத்துப்பாங்க. ஒரு ரஜினிகாந்த் சார், நீங்க உள்ள பெரிய ஆளா இருக்கீங்க, ஒரு ஒரு வாய்ஸையும் கொடுக்க மாட்டீங்க. சிரஞ்சீவி கொடுக்கறாருல, நான் தெலுங்கு சினிமா இருந்தே அவ்வளவு தெரியாது. ஒரு பெரிய வீட்டுல இருந்து ஒரு போன் கால் போதுல, டேய் என்னடா காமெடி பண்றீங்க. ஆனா எவையெல்லாம் வாய்ஸ் தெரியலையோ அவன் வீட்டுல பிரச்சனை தான் நடக்கும். நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ இப்போ நீ நல்லா இருக்கலாம், ஆனா இறைவன் வந்து ஒரு கணக்கு போட்டு தான் இருக்க. தப்பா நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள்ண. சில பேர் ஒரு தப்பான அதிகாரிகளா இருப்பாங்க, அவன் வீடு தப்பா போயிட்டு தான் இருக்கு. தப்பா ஜெயிச்சவன்லாம் தப்பா அடி வாங்கிட்டு தான் இருக்கான், நல்லா வாங்கிடறான்லன்னு. அன்னைக்கு அவன் நல்ல சில்வர் ஸ்பூன்ல சாப்பிடுறான், அடுத்த வாட்டி சில்வர் ஸ்பூன் பார்த்தாலே அவன் வயிறு எரியுது. எப்படியோ இது எப்படி சாப்பிட தெரியாம சாப்பிட்டு இருக்கான். நல்ல மண்ணன்லன்னா அந்த ஊர் நாசமா போயிடும். கடைசியில் எங்கே சுற்றி எங்கேயோ வரீங்களா? மன்னன் நல்ல மன்னன்லன்னா இப்போ அவங்க வந்து அரசு சரியில்லைன்றீங்களா, அமைப்புகள் சரியில்லைன்றீங்களா? மன்னன் யாரு? அரசு தான். ஆமாம், மன்னனை தேர்ந்தெடுக்கிறோம் யார்? மக்கள் எந்த காலத்திலயும் அது சோரம் போயிட்டாங்க. மக்களை பேசுறத இப்போ நான் பேசுறத இப்போ நல்லா கேட்டுங்க. இரட்டு அருள் முரட்டு குத்து, அந்த பெருன ஜெயராமன், அந்த பெருன டேரக்டர் பேர் இரட்டு அருள் முரட்டு குத்து, ஜெயக்குமார். ஜெயக்குமார் பேசுறேன், ஃபோனில் பேசுறேன். ஏன் பிரதர், நல்ல ஒரு 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 கட்டுக்கோப்போட ஒரு கல்ச்சுரலிட்டியோட எடுக்கலாம் பிரதர். நான் ஓப்பனாக பேசிட்டோமா? சந்தோஷ் ஜெயக்குமார். சந்தோஷ் ஜெயக்குமார், ஓப்பனாக பேசுவோம், சொல்லுங்க. நான் நல்லபடியாக எடுத்தேன்னா நாளைக்கு வந்து ஒரு ரேப் நடக்காதான் கேட்குறாப்ல. நான் நல்லபடியாக படத்தை எடுத்துட்டேன், ஓடலை. இல்லை, இது பதிலே இல்லை. இல்லை, அவர் சமூக, ஒரே நிமிஷம், இன்னைக்கு சில்க் வச்சு தான் படம் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், சில்க் செத்தை வச்சு ஓடுதா? சில்க்னு ஒரு பொண்ணு ஏன் செத்தா? அவ லைஃப் நடந்துச்சு, அந்த லைஃப் நடந்த பிற்பா அது. இது எப்படி நான், யூ நீட் தி ஹனி? அது தேவையில்லை, உங்களுக்கு ஹனி மட்டும் தான் வேணும் இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் அதை நோக்கி தானே ஓடிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல நாளைக்கு ஒரு மரணம் நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அது அந்த வலி அந்த வந்து நடந்தா தான் தெரியும். ஒரு நல்ல தலைவனும் நல்ல டைரக்டரும் நல்லது நோக்கி தான் படம் பண்ணணும். ரஜினி சாருடைய படங்கள் ஜெயிச்சதுக்கு முதல் காரணமே அவர், இந்த மனுஷன் நல்லதுக்கு மட்டும் தான் நிப்பா. இல்லையா, அதே ரஜினி ஜெயிலர்ல ஒருத்தன் தலையை வெட்டிட்டு டைலாக் பேசுறாரு. அதாவது நீங்க அப்படி பார்க்க கூடாது, எழுத்தாளரா எப்படி பாக்கணும்னா? இல்ல இல்ல, பொறுங்க, இது பாகுபலியில விமர்சனமாகுது இல்ல. இப்ப இது யாருன்னா சொன்னா, எவனா சொன்னா? எல்லாரும் பாகுபலியில அந்த விரல்ல தொட்டி ஒரு பொண்ணு அமுச்சு விடுவான், நீ வெட்டிருக்க வேண்டியது விரல்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கரங்களை வெட்டுவான். அது கரெக்ட். அப்போ குழந்தைய அவன் வெட்ட வரானே, அவன் தலையை வெட்டு தப்பு இல்லையா? ரஜினிகாந்த் என்கிற அந்த மனிதர் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான ஒரு வன்முறை காட்சிகள் நடிச்சதில்லை. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், வீட்டுலயே கேவலமா ஒரு பையன் ஒருத்தன திருட்டு பையனா வளர்ந்துட்டு இருக்கானு உனக்கு தெரியலையா? நீ ஊர்லாம் திருத்த வந்து அது சொல்லுங்க. ஆனா அவர் என்ன சொல்வாரு? சிஸ்டம் சரியில்லை, திருப்பி உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்கு, தான் புள்ளையே தானே நம்ப முடியல. எதையே நம்ப முடியல, அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையோட நெறிமுறை தர்மம், அந்த தர்மத்தை விட்டு கொடுக்கறவன் ஒரு வாட்டி கீழே விழுவான். ஒரு வாட்டி விட்டு கொடுக்கறவங்கள ஒவ்வொரு வாட்டியும் விடுக்கிறவங்க கீழே விழுவான். இந்த இண்டஸ்ட்ரியை நான் வந்து தூய்மைப்படுத்துறேன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி தெரியுமா? நம்முடைய அந்த நீங்க
பெரிய இடத்துல இவ்வளவு நேரம் பேசுற விஷயங்கள் வந்து நிச்சயமா கலையதாரத்தோட என்ன இருக்கோ அந்த தகவல் நம்ம பதிவுப்போம். தொடர்ந்து இதோட அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, திரும்பி மறுபடியும் ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.